தமிழ் நண்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், முன்பு நின் தம்பி வந்து சரண் புக முறையில்லோயை தென்புலத்து உய்ப்பன் என்று செப்பினன், செருவில் நீயும் அன்பினை உயிருக்கு ஆகி அடைக்கலம் யானும் என்றி என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்று எய்தது என்றார். வாலியின் வினாவுக்கு இலக்குவன் விடையளித்தான். ராமன் மௌனமாகிவிட்டான். இலக்குவன் விடையளித்தான். இலக்குவன் சொன்னான், நாங்கள் இந்த மலைக்கு வந்தபொழுது சுக்ரீவன் எங்களை சந்திக்க வந்தான். அப்பொழுதே சுக்ரீவன் ராமனிடம் அபயம் புகுந்தான். முன்பு நின் தம்பி வந்து சரண் புக, அவன் சரணடைந்தான், ராமனிடம் சரணடைந்தான். அதற்கு என்ன காரணம் என்றால், முறையில்லோயை தென்புலத்து உய்ப்பன் என்று செப்பினன், நீ முறை தவறி நடந்து கொண்டாய், உன் தம்பியை தென்புலத்து உய்ப்பன் தென்திசைக்கு யமனின் ராஜ்யத்திற்கு அனுப்பிவிடுவேன் என்று அவனை கொல்ல துணிந்தாய். எனவே இதற்காக அஞ்சி இவன் ராமனிடம் சரண் புகுந்தான். ராமனும் இவனுக்கு அபயம் கொடுத்தான். இங்கே இலக்குவன் பயன்படுத்திய சொற்களை கவனிக்க வேண்டும். முறையில்லோயை என்று வாலியை அழைத்தான். அறமில்லோயே என்ற அல்லவா சொல்லியிருக்க வேண்டும். அறத்தை கடைபிடிக்காதவன் வாலி. அறமில்லோயே என்று சொல்லாமல் முறையில்லோயே என்று ஏன் சொன்னான் என்றால், அறம் வேறு முறை வேறு. அறம் என்பது கொள்கை, அதை செயலாக்குவதுதான் முறை. சில பொழுது அறம் தவறாமல் முறை தவறிவிடும். இங்கே ராமன் வாலியை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தது அறத்தின் பார்ப்பட்ட செயல், ஆனால் அதை செயலாற்றும் முறை தவறாக இருந்தது. அவன் மறைந்திருந்து அம்பை போட்டு வீழ்த்தினான். எனவே நான் செய்தது குற்றம் என்று ராமனுக்கு தோன்றியது. ராமன் செய்தது சரியா தவறா என்று இலக்குவன் தீர்ப்பு சொல்வான், கம்பன் தீர்ப்பு சொல்வான். அதற்காக காத்திருங்கள். ராமனை பொறுத்தவரையில் இந்த தண்டனையை செயலாற்றும் முறை தவறியதால் குற்றம் செய்தேன் என்று ராமனுக்கு தோன்றியது. இங்கே வாலி முறை தவறினான். சுக்ரீவன் வாலியிடம் அபயம் புகுந்தான். வாலி கிட்கிந்தைக்கு மீண்டு வந்தபொழுது சுக்ரீவன் அவன் காலில் விழுந்து, யாஜித்தான் என்னை மன்னித்து விடு என்றான், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றான். ஆனால் வாலி, வலியவன் எளியவனுக்கு அபயம் கொடுக்க வேண்டும், ஆனால் வாலி அந்த முறையை தவறவிட்டு எளியவனை கொல்ல முயன்றான். எனவே வாலியை முறையில்லோயை என்று இங்கே இலக்குவன் அழைத்தான். முறையில்லோயை தென்புலத்து உய்ப்பன் என்று செப்பினன், நீ உன் தம்பியை கொல்ல கருதினாய், செருவில் நீயும் அன்பினை உயிருக்கு ஆகி. நீ உன் தம்பியை கொல்ல கருதினாய், எனவே ராமன் உன்னோடு போர் செய்ய வருவான். அந்த செருவில், அந்த போரில் ராமனுக்கு வெற்றி கிடைக்கும். நீ தோல்வியுறும் நிலையில் அன்பினை உயிருக்கு ஆகி, உன் மீது, உன் உயிரின் மீது உள்ள பற்றால் நீ ராமனிடம் சரணடைய முயற்சி செய்தால், நீயும் ராமனும் நேருக்கு நேர் நின்று போர் செய்யும் பொழுது ராமனுக்கு வெற்றி நிச்சயம். இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இலக்குவனுக்கு இதை பற்றி எந்த ஐயமும் இல்லை. வாலி ராமனின் பாதி பலத்தை பெற்றுவிடுவான் என்பதெல்லாம் இங்கே பொருந்தாது. ராமன் தெய்வாம்சம், அந்த வரம் இங்கே வேலை செய்யாது, அந்த வரம் இங்கே பலிக்காது. எனவே அந்த போரில் ராமன் வாலியை விட வலிமை வாய்ந்தவன். அவன் வாலியை தோற்பிக்கும் நிலை வரும். அந்த நிலை வரும்பொழுது தப்பி பிழைக்க வேண்டும் என்று ஆசை தோன்றி வாலியும் ராமனிடம் சரண் புகுந்தால் அன்பினை உயிருக்கு ஆகி அடைக்கலம் யானும் என்று வாலி சொன்னால் என்ன ஆகும், என்ன ஆகும் என்று இலக்குவன் சொல்லவில்லை, உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சுக்ரீவனுக்கு அபயம் கொடுத்தான் ராமன். இனி வாலி சரணடைந்தால் வாலிக்கு சரணாகதி கொடுப்பதா கொடுக்காமல் இருப்பதா என்று ராமனுக்கு குழப்பம் தோன்றும். அந்த குழப்பம் தோன்றும் என்று கருதி ராமன் மறைந்திருந்து அம்பை எய்தான் என்று இலக்குவன் இங்கே ஒரு முடந்தை நியாயம் சொன்னதாக பல உரையாசிரியர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதை நான் சற்று வித்தியாசமாக பார்க்கிறேன். வாலி சரணடைந்தால் அவனுக்கு சரணாகதி கொடுப்பதா கொடுக்காமல் இருப்பதா என்று ராமனுக்கு எந்த குழப்பமும் வராது. ராமனின் சரணாகதி கொள்கையை பற்றி நமக்கு தெரியும். ராமன் நிச்சயம் வாலிக்கு சரணாகதி கொடுப்பான்.
அதுதான் ராமனின் இயல்பு. குழப்பம் எங்கே வரும் என்றால், வாலிக்கு சரணாகதியை கொடுத்துவிட்டு சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற வேண்டும். அப்பொழுது ராமன் வாலியிடம் பேசி இரு சகோதரர்களுக்கிடையே சமரசம் செய்து நாட்டின் ஒரு பகுதியையோ முழு நாட்டையோ சுக்ரீவனுக்கு பெற்றுத்தர வேண்டும், உரிமையை மீட்டுத்தர வேண்டும். இதற்காக ராமன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இங்கே ராமன் வாலிக்கு சரணாகதி கொடுத்தான் என்பது பாராட்டிற்குரியது. ஆனால் வாலி செய்த குற்றம் என்ன? வாலி மாற்றான் மனைவியை கவர்ந்தவன். மாற்றான் மனைவியை கவர்ந்த குற்றத்தை செய்த ராவணனை ராமன் தண்டிக்கப் போகிறான். இங்கே வாலியை மன்னித்து விட்டான் என்றால் பிறன்மனை நோக்கா பேராண்மை என்ற கொள்கை சிதையும், அறம் தலை நிற்றல் என்ற காப்பியத்தின் பாவிகம் சிதையும். வாலிக்கு தண்டனை கொடுத்தால் மட்டுமே ராவணனை தண்டிக்க முடியும். எனவே ராமனால் வாலிக்கு சரணாகதி கொடுக்க முடியாது. ஆனால் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது வாலி சரணடைந்தால் ராமன் சரணாகதி கொடுத்தாக வேண்டும். இதை தவிர்ப்பதற்காக ராமன் மறைந்திருந்து அம்பை போட்டான். இதுதான் இலக்குவன் சொன்ன நியாயம். இது முடந்தை நியாயமாக எனக்கு படவில்லை. நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். கம்பன் இதை இலக்குவனின் கூற்றாக அமைக்கிறான். அனுமன் இதை சொல்லியிருக்கலாம். அவன் சொல்லின் செல்வன். அவன் இதை மிக நுட்பமாக எடுத்து சொல்லியிருப்பான். ஆனால் அனுமனை மௌனமாக்கிவிட்டு கம்பன் ஏன் இலக்குவனை பேசவிட்டான் என்றால், இலக்குவன் முதலில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவன். எதிர்ப்பு தெரிவித்தவனே இப்பொழுது உடன்படுகிறான். இதுதான் ராமனுக்கு கிடைத்த வெற்றி. அனுமன் வாலி வதைக்கப்பட வேண்டும் என்று கருதியவன் அவன் ராமனுக்காக பரிந்து பேசினால் அந்த சொற்களின் தாக்கம் குறையும். ஆனால் அதே விவாதத்தை இலக்குவன் சொன்னால் அதன் தாக்கம் கூடும். எனவே கம்பன் இலக்குவனை பேச வைத்தான். இந்த விவாதத்தை வாலி ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பதை பற்றி நாளை பேசுவோம். இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். முன்பனின் தம்பி வந்து சரண் புக முறையில்லோயை தென்புலத்து உய்ப்பன் என்று செப்பினன். செருவில் நீயும் அன்பினை உயிருக்கு ஆகி அடைக்கலம் யானும் என்றி என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்று எய்தது என்றார். இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.